வணக்கம், என் பேர் தனலட்சுமி, நான் திருச்சியிலேருந்து வரேன். ஃபஸ்ட்டு இவ்வளோ நெருக்கமான நேரத்தில் எங்களை அழைச்சி இப்படி மதிப்பு பற்றிய ஐட்ரி மூர்த்தி சார் அவளுக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மீடியாஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நான் இப்போ ரீசெண்டாக நடந்த 24 ஃபெடரேஷன் கப்பில் 100 மீட்டரில் கோல்டு வின் பண்ணியிருக்கேன், 200 மீட்டரில் சில்வர் வின் பண்ணியிருக்கேன். 200 மீட்டரில் 23 இயர்ஸாக இருந்த ரெக்கார்டு பிடி உஷா ரெக்கார்டை நான் பிரேக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் ஈவினிங். இவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஐடி ஸ்மூத்தி சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்டு மீடியா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், எங்களுக்காக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு. நான் இந்த ஃபெடரேஷன் கப்பில் 100 மீட்டர்ஸில் சில்வரும் 200 மீட்டர்ஸில் கோல்டு மெடலும் எடுத்திருக்கேன். அண்ட் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். குட் ஈவினிங் ஆல். இந்த ஒரு தருணத்தை வந்து நாங்கள் ரொம்ப ஒரு தோடாக விரும்புகிறோம். ஏன்னா இந்த ஒரு பிஸி ஷெட்யூல்லையும் சார் வந்து வெளியே நிறையா அரசியல் இது அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு எங்களை கூப்பிட்டு ஒரு ஹானர் பண்ணுறது வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். அதனால் ஐடி ஸ்மூர்த்தி சார் அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப நல்லா முன்னேறி போயிட்டுருக்கு, இன்னும் நல்லா ஸ்போர்ட்ஸுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி மீடியாவும் சரி, இந்த மாதிரி பெரிய பெரிய சார் மாதிரி இருக்க ஆளுங்க எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறனால நாங்கள் இன்னும் நிறையா இம்ப்ரூவ் பண்ணுவோம், பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுவோம். இப்போ நாமினேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பிடி சோ மேடம் ரெக்கார்டை வந்து பீட் பண்ணியிருக்காங்க. அவங்கள மாதிரி இன்னும் நிறையா அவங்க அச்சீவ் பண்ணணும், ஒலிம்பிக் லெவலில் போகணும் அப்படின்ட்டு எங்களுக்கு ஆசை. இந்த ஆசை வந்து நிறைவேறணும். எங்களை வந்து ஆனர் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் மிகப்பெரிய சாதனை புரிந்த தனலட்சுமி அவர்களுக்கும் தனலட்சுமி அங்கே பாருங்க இலக்கியதாசன் அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. மணிகண்ட ஆறுமுகம் ஆக்சுவலாக உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியவர் இவர் தான். ஏன்னா ஒரு குக்கிராமத்தில் பிறந்த இவர்கள் ரெண்டு பேரையும் இன்றைய தினம் மிகப்பெரிய அளவில் தயார் செய்து இந்த சாதனைக்கு சொந்தக்காரராக அவங்களை உருவாக்கி இருக்கிறார். இது போன்ற துரோணாச்சாரியர்கள் இருந்தால்தான் நாட்டுக்கு முன்னேற்றம். ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த இவர் இந்த மாதிரி வந்து உலக அளவில் வந்து போட்டியிடக்கூடிய சாதனையாளர்களை உருவாக்கி இருக்கிறாரு. எனக்கு வாய்ப்பு இப்போ கிடைக்கும் பட்சத்தில் நான் வந்து இதை மாதிரி இவங்களுக்கெல்லாம் உதவி செய்வது மாத்திரம் இல்லாமல் ராயபுரம் பகுதி ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு திடகாத்திரமுள்ள பலமுள்ள மென்டலி பவர் அதிகமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ராயபுரத்தில் இளைஞர்களும் பெண்களும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ விரைவில் வந்து சிறந்த பாக்ஸர், சிறந்த கபடி பிளேயர், சிறந்த ஃபுட்பால் பிளேயர் இவங்களெல்லாம் நாங்கள் விரைவில் உருவாக்குவோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கேரம் வந்து ராயபுரத்தில் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் கடந்த நானும் நல்லா கேரம் விளையாடுவேன். ஸோ அது மாதிரி பெஸ்ட்டு பிளேயர்ஸ் உருவாகக்கூடிய இடம் இங்கே கேரம் அது. இதெல்லாம் வந்து ஒரு வார்டுக்கு 2 இடங்கள், 6 வார்டுகள் இருக்கின்ற கார்பரேஷன் வார்டு சென்னையில் வந்து ராயபுரத்தில் குறிப்பாக ஒவ்வொரு வார்டுக்கும் 2 அல்லது 3 இடங்களில் வந்து எப்படி லைப்ரரி அமைக்கணுமோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்க்கான எல்லா மையங்களையும் உருவாக்க வேண்டியது அவசியம். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, நான் எப்படி என்னுடைய திரையரங்கத்தில் பேண்ட்டு போடணும், உள்ள சிகரெட்டு குடிக்கக்கூடாதுன்னு சொன்ன கல்ச்சரை மாற்றணும், இந்த அது மாதிரி போதையிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து போதையிலேருந்து அவங்க விலகணும்னா அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க வந்து போதைக்கு அடிமையானார்களானது அவங்களால ஸ்போர்ட்ஸில் சர்வைவல் ஆக முடியாது. எனவே அந்த மாணவர்கள் அந்த இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகாமல் காப்பாற்றுவதற்கு ஸ்போர்ட்ஸ் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அது ராயபுரத்தில் ஒரு சீர்திருத்தம் மே 3ஆம் தேதியிலேருந்து அந்த சீர்திருத்தம் தொடங்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மே 3ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். 6ஆம் தேதி உடனே முடிஞ்ச உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவேன், என்னுடைய அந்த ஸ்போர்ட்ஸுக்கான என்னுடைய சாதனை செய்ய ஆரம்பிச்சுடுவேன். அந்த வளர்ச்சிக்கான இதை வந்து நான் செய்ய ஆரம்பிச்சுருவேன். மே 3ன்றதெல்லாம் மே 2ன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. 6ஆம் தேதிக்கு மேலேயே என்னுடைய அடுத்த டார்கெட் வந்து இந்த ராயபுரம் பகுதி இளைஞர்களை, இளைஞனிகளை, மாணவர்களை, கல்லூரி மாணவர்களை, அனைத்து இளைஞர்களையும் உருவாக்குவது தான் என்னுடைய கடமை.
அந்த கடமை சிறப்பாக செய்யும். நன்றி, வணக்கம்.